சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. நின்னு சொல்லுங்க ப்ரோ. சொல்ற அளவுக்கு எதுவுமே ப்ரோ. வேலையே அவ்வளோ ப்ரோ. இல்லை மியூசிக் சரியில்லை, ஒரு சீன் கண்டினியூட்டி இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. ஹெச் வினோத் அஜித் இதை வச்சு தான் எதிர்பார்த்தோம். ரெண்டுமே மேட்சிங்காக இல்லை படம். ஏதோ வேறு ஏதோ சொல்கிறோம், எல்லோரும் சொல்கிற மாதிரி கேம் மாதிரியே இருந்தது. ஒரு கண்டினியூட்டியே இல்லை படத்தில். நெகட்டிவிட்டி இல்லை, ஓ இதுவாக தான் வந்திருந்தோம், சரி எப்படி தான் இருக்குன்னு பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஃபுல்லாக அந்த பைக் ஓட்டுறதே அன்வான்ட் சீன்ஸ் தான் நிறைய இருக்கு. இல்லை அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு, அவர் ரொம்ப பேசுவார், பட் கரெக்டாக தான் பேசியிருக்காரு அந்த படத்தை. அவர் படம் மாதிரியே இல்லை அது. இந்த மாதிரி இன்னும் ட்ரிம் பண்ண மாதிரி தெரியலையே. ஃபேமிலி சென்டிமெண்ட் அவாய்ட் பண்ணிடலாம் தேவையில்லாமல், இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் படத்தை. ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மாதிரி எடுத்துருந்தால் ஓகே வந்துருக்கும். ஃபுல்லாக பைக் ஸ்டண்ட் இப்படி தான் போயிட்டுருக்குனால ஒன்றும் பெருசாக இல்லை. பைக் ஸ்டண்ட்டாக, பைக் ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். அதை வேணால் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து பார்க்க முடியாதுல்ல நம்ம. அதுதான் செகண்ட் ஹாஃப் தான் இதுவாக பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி இப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தா அது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பரவாயில்ல, இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். கதை தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்திருக்காங்க, கொஞ்சம் பெட்டர் ஸ்டோரியாக எதிர்பார்த்தோம். அப்படின்னா கதையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எதிர்பார்த்தோம். நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லை. ஆ, அவரோட ஃபஸ்ட் ரெண்டு மூவி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அவர்கிட்டேருந்து இன்னும் பெட்டராக எதிர்பார்த்தோம். ஆ, அது கண்டிப்பாக. அது படம் ஃபுல்லாகவே பைக் தான் வர மாதிரி இருக்குது. அதனால் படத்தோட சுவாரஸ்யம் வந்து என்ன சொல்கிறது, திருப்பி திருப்பி ஒரே சீக்வன்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பைக் மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லைங்க. அவருங்க ஆக்சுவலி ட்ரிம் பண்ணியிருக்காங்க போல 14 minutes ஏதோ, அதனால கொஞ்சம் நடுவில் நடுவில் கட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் ஒர்க் அவுட் அந்த மாதிரி நடுவில் நடுவில் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில சீன்ஸ் கட் ஆகிற மாதிரி இருக்குது அப்ரப்டாக. ஸோ அதனால சென்டிமெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. தலைக்காக படம் பார்க்கலாம் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு அவர்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. 2 year பீரியட்னால அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கேரக்ட் கெட்டப் மாறி மாறி வர மாதிரி இருந்து 15 minutes ஏதோ ட்ரிம் பண்ணியிருக்காங்க போல் நார்மலாக இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்து சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் தான் வேறு ஏதாவது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் சாப்பிடாமலே இத்தனை நாள் இருந்தாங்கன்றதுலாம் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் இதை கான்செப்ட் மாற்றிருக்கலாம். இதில் வந்து சில தேவையில்லாத கண்டென்ட்லாம் நிறைய. ஃபஸ்ட் அந்த இன்ட்ரோ சாங்ஸ் தேவையில்லை, பாட்டே தேவையில்லை. மேபி கிளைமேக்ஸ் அந்த அம்மா சாங் மட்டும் வச்சிருக்கலாம். முன்னாடி இருந்தாலும் ஃபுல்லாக எச்சுனத்துக்கு ஃபுல்லாக ரேசியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணால் எண்டில் தான் வந்துக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்டார்ட் ஃபுல்லாக மீன் எச்சுனத் படம் வந்து, செகண்ட் ஹாஃப் வந்து அஜித்துக்காக கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆடியன்ஸ் கவர் பண்ணும் அந்த அதெல்லாம் மைண்டில் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கதை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கதை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருந்தது. அஜித் ரசிகர்களுக்கு நல்ல படம். ரேஸு, கார் ரேஸ் நல்லா சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே கார் ரேஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது நல்ல ஒரு ஹைலைட்டு. ஸோ பட் நிறைய படத்துலேருந்து கொஞ்சம் காப்பி பண்ண மாதிரி தான். படம் நல்லா இருக்குது ஓவரால். பட் இன்னும் கொஞ்சம் நல்ல கதை இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்டன்ஸ் ஓவராக இருந்தது, நிறைய ஸ்டன் சீன்ஸ் இருந்திருக்கு. அதை அவாய்ட் பண்ணியிருந்தா ஓகேவாக இருந்திருக்கும். பட் ஸ்டோரியும் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கலாம். அம்மா சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சென்டிமெண்டலாலாம் இல்லை, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அஜித்துக்கு ஏற்றது அவரோட எபிலிட்டி எல்லாமே காட்டுற மாதிரி இருந்தது. அவரோட ஸ்டன்ஸ் எல்லாமே திணிச்ச மாதிரி இருந்தது படத்தில் நிறைய இடத்துல. மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம் படம். அஜித்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டன் சீன்ஸுக்காகவே படம் எடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப போர் அடிச்சுது, ரொம்ப ரொம்ப இருந்தது ஸ்டன் சீன்ஸ்லாம். இது ஒன்றும் அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்ஸ் சீனும் ஒன்றும் அட்டாச் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் நிறைய சென்டிமெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். காலு மணி நேரம் தூக்குனதெல்லாம் எங்கே தூக்குனாங்கலான்னு தெரில. பட் ஆனால் அதான் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் பண்ணிருந்தாரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் சென்டிமெண்ட்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தேன். பிரச்சனை இல்லை. இல்லை அவர் பார்க்கணும், இனிமேல் தான் ரொம்ப கலாய்ச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. போய் பாருங்க. கலாய்க்கிற அளவுக்குலாம்
மேபி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கழிச்சிருப்பாரான்னு தெரியல, நான் பார்க்கணும் இன்னும் பார்த்தா. நான் பைக்கு கொஞ்சம் அதிகம், பைக்கு பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க அவ்வளோதான். அப்படிங்கறதுக்காக நல்லா இருக்கு. எனக்கு இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி தான். அண்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ், இக்காலத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால இட்ஸ் அ குட் மூவி.